இது ஏதோ லட்டு வருது நம்ம படிக்கிறோம் ஏதோ வரைஞ்சி வச்சுக்கிறாங்க பார்த்து ஏதோ கமெண்ட் பண்ணுறோம் அது ஓகே. பிக் பாஸில் வந்து அந்த கான்செப்ட் அது அதைப்படி நடந்தால் தான் உள்ளே இருக்க முடியும், இல்லைன்னா வெளியதான் போகும். அவர் கேவலமாக பேசுவார், அவர் காமெடி எத்த மாதிரி பேசுவார், வெறுப்பு ஏற்ற மாதிரி பேசுவார், அவர் பேசதே பிடிக்காது. அவர் ஏன் பிக் பாஸ் சொல்ல வந்தாருன்னு தோணுது தெரியல. கொஞ்ச நாள் தான் இருப்பார், அடிச்சு வெளியே தேச்சிருவாங்க அப்படின்னு வர பிடிக்காத மாதிரி தான் வார்த்தைகளே வரும், ஒரு இரநூறு மூணு வார்த்தைகள் தான் வரும். அப்படி இருந்தால் அவர் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, பாதிலேயே வெளில வந்துடுவார் அவர். அவங்க ஹேட்டர்ஸ் ப்ரோ, ஹேட்டர்ஸ்னால் மற்றவங்களை பற்றி பேசுறத விட்டு போட்டு தள்ளி விட்டு போகலாம். பிக் பாஸ்ல ஜிபி முத்து இருக்காரு, சோ அவர் எந்த அளவுக்கு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஃபன்னா இருப்பாரு அப்படின்னு? ஃபன்னா தான் இருப்பாரு, அவர் இன்னசென்ட்டா இருக்காரு, மேபி அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும். பிக் பாஸ்ல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் சரிங்களா, அதுக்கு ஒரு ஒத்து வரா என்னன்னு தெரியல. நான் அவர் வந்ததே எங்களுக்கு பிடிக்கல சுத்தமாக, காமெடி பண்றது உள்ளார விட்டு தூக்கி விட்டா எப்படி இருக்கும் அந்தமாரி. பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் அவர் இருக்க மாட்டேன்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு, ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது, முழுசாக இருக்காது. ஆனால் வந்து சீக்கிரமாக வந்துடுவார் பாதையிலேயே, அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவரோட ஆக்டிவ் அந்த மாதிரி யாருக்கும் நமக்கு பிடிக்காது. அப்பா பேசுவார், அவர் பேசுறதே ட்ரபிள் மீனிங்காக இருக்கும், அப்புறம் அதெல்லாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவர் பேசுறது நார்மலாக பேசுறதே ஒரு மாதிரி இருக்கும், அவர் வேற மாதிரி பேசுறாரா, அதனால யாருக்கும் பிடிக்க மாட்டேது. நான் ஃபேன்லாம் இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது, போக போக பிடிச்சிருந்தது. அவர் இன்னசென்ட்டாக இருக்காரு, மேபி அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும். பிபி முத்து வந்து பிக் பாஸ் வீட்டில் எத்தனை நாள் இருப்பார்னு நினைக்கிறீங்க? இருப்பா, கொஞ்சம் எப்படி வாய் வச்சுன்னு கொஞ்சம் கம்முன்னு இருந்தாருனா இருக்கலாம், மற்றபடி அவ்வளோலாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 50 days அபோவ் வரலாம். பிடிக்காத மாதிரி தான் வார்த்தைகளே வரும், ஒரு இரநூறு மூணு வார்த்தைகள் தான் வரும். அப்படி இருந்தால் அவர் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, தெரியல. கொஞ்ச நாள் தான் இருப்பார், அடிச்சு வெளியே தேச்சிருவாங்க அப்படின்னு வர. மோஸ்ட்லி அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இப்போ இருக்கிற பிக் பாஸ் சிக்ஸில் அவருக்கு தான் அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இருக்காங்க தான், இருக்காங்க தான் இருக்காங்க, ஏன்னா அவர் இந்த யூடியூப் சேனலில் ஃபேமஸ் அதனால கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்க. அதனால் அவர் இப்போ எதாவது நீங்கள் வெளியே வரணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது அவர் அது கொஞ்சம் எப்படின்னா ஒரு இதாக போவோம், அது ஒரு இதாக போவோம், ஒரு இன்ட்ரெஸ்டாக போவோம், அதில் ஒரு காமெடி விட்டா எப்படி இருக்கும் அந்தமாரி. ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறேன், அங்கே ஜிபி முத்து தான் போயிட்டு அங்கே வேலை செய்யணும், ஃபேன்ஸில் வந்து அங்கே வந்து வேலை செய்ய மாட்டாங்கல்ல. சரி, அவர் ஃபன் பண்ணாருன்னா அவர் ஃபேன் பேஸ் அதிகமாகவாங்களா எப்படி? இல்லை, அவர் ஆக்சுவலாக அவருடைய பாடி லாங்குவேஜே ஃபன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒத்து போறவங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சீசன் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வெறுத்துட்டேன், ரொம்ப ஓவரா ஏதேதோ பேசுகிறாங்க, ஸோ எனக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சீசன் பார்த்தேன், பாதியோடு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஜிபி முத்து போயிருக்காரா, தலைவர் போயிருக்காரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி ஷோனா ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.